கேப்ப களியும் கருவாடு செம்மே சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. என்ன வரைக்கும் விழுகுதான் பார்த்தீங்களா, இவ்வளவுதான் இருங்க. இனி சுற்று இத கொட்டிடாதியா? கவுஜா அள்ளி போட மாட்டேன்டா, பேசிக்கிட்டே இருக்காண்டா. குருணை அரிசி தொங்கிக்கிட்டே இருக்கிற சோறு வடிச்ச தண்ணி
திருகையில் அரைச்சி சளிச்ச கேப்ப மாவு. கரைச்ச கேப்ப மாவு. வலிச்சு தள்ளு, வலிச்சு தள்ளு. சுண்டு வரட்டும், மாவு கொதிக்கல. கல்லுப்பு, வடிச்ச குருணை சோறு. இன்னொரு கணக்கு கட்டுமா? பாத்திரத்துல ஊத்துங்க ஐயா. ஆறி போன வடிச்ச தண்ணி, பச்சை தண்ணி, கல்லுப்பு. இந்தா அப்பேடு, இது கொண்டா எனக்கிட்ட. இது ரொம்ப பெருசு, சின்ன முருண்டா. மாசம் மாசம் நிற்காம வேலையை பாருங்க. பெருசு வேகம் பண்ற, இது பெருசு. வைடா வைடா, அஞ்சு அந்த காலத்துல இந்த வாய் கிண்டி. ஒரு நாளைக்கு முதல் நாளே நம்ம சாதம் வச்சு சுட்ட கருவாடு. போதும் தான், போதும் தான். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், மோர் மிளகாய், சுண்ட வத்தல், கொத்தர வத்தல்,
நல்லா வெந்திருக்கு. சத்தான கேப்பா கழிக்கும் சுட்ட கருவாடு, வறுத்த வரமிளகா, வத்தை, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய்க்கு கடிச்சுக்கிட்டு இந்த களியை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும். நம்ம போன பொங்கலுக்கு எங்கள் ஊரில் எப்படி விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். இந்த பொங்கலுக்கு எங்கள் தாத்தா பாட்டையெல்லாம் அந்த காலத்தில் எப்படி என்ன உணவு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற நாங்கள் பதிவு பண்ண ஆசைப்பட்டு இப்போ பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ தான் நம்ம பழைய காலத்தில் விவசாயிகள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பதிவு பண்ணாலும், கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்மளால் கொண்டுகிட்டு வரவே முடியாது. கேப்ப களிய கருவாடா கேப்ப களிய கேப்ப களிய கருவாடா செம்மையை சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஏங்க இப்படி சாப்பிடுறிய? டயலாக் மாத்த வேண்டாம், டயலாக் மாத்த வேண்டாம். நீங்க சொல்லுங்க தாத்தா, நீங்க சொல்லுங்க தாத்தா. தாத்தா சொல்லுங்க தாத்தா. வாய பழந்தை இருக்கிறேன். நான் கண்டா தான் சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி சொல்றா. சொல்லுங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, கேப்ப களியும் கருவாடும் செம்மே சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். சொல்றா கேப்ப களியும் கருவாடும் செம்மே சமைக்கிறோம், பயங்கரம் ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புடி. தப்பா சொன்னா சூடுதான். திரிகையில அரைச்சு சளிச்ச